எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்ததுல முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கிங் படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக நிறைய ஊருங்களுக்கு போயிட்டு இருக்கோம். இது திருப்பூர், ஈரோடு போயிருந்தோம், இன்னைக்கு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மக்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் ரொம்ப நன்றி. பார்க்கிங் படம் திரையரங்கல்ல நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸோடைய அந்த லவ் அண்ட் சப்போர்ட் தான். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்துடைய சிக்னலோடவா? ஓகே. படத்துடைய இயக்குனர் ராம் இங்கே இருக்காரு, அவருடைய முதல் படம். அவருக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி இவ்வளோ பெரிய வரவேற்பும், நல்ல கண்டென்ட் என்னைக்குமே மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, வெற்றி படமாகவும் ஆக்கியிருக்கீங்க நிறைய படங்களை. அந்த வரிசையில் பார்க்கிங்கும் வந்துட்டுருக்கு. நடுவில் கொஞ்சம் இந்த ஃப்ளட்ஸ்னால சென்னை சுற்றி இருக்கிற சில ஏரியாங்களில் வந்து கொஞ்சம் படம் தியேட்டரில் வந்து ஓடலை. ஏன்னா பிகாஸ் எல்லா மால்ஸு சிங்கிள் தியேட்டர்ஸ் எல்லாமே ஷட் பண்ணிட்டாங்க ஃப்ளட்ஸ்னால். பட் அதுக்கப்புறமா அதையும் தாண்டி மக்கள் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது வாரம் ஒரு பெரிய மறுபடியும் ஒரு வரவேற்பு கொடுத்து செகண்ட் வீக்கும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவு கடந்த அன்புக்கும் அந்த சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஆம், எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் மக்கள், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும், இதனோட முதல் படம் பார்க்கிங். நல்லா நாங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சோமோ அதை வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து இந்த ஃப்ளட்டு இதெல்லாம் தாண்டி இப்போ திருப்பி படம் வந்து இந்த வீக்கும் வந்து அவரோட வரவேற்பாளம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய இந்த ரெஸ்பான்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார் இந்த மாதிரி பட்ஜெட் டைரக்டர் தான் சொல்லணும். பட்ஜெட்டுங்கிறத விட இந்த இந்த படத்துக்கு இது இது வந்து இந்த கதைக்கு ஏற்ற பட்ஜெட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பட்ஜெட் கம்மி பண்ணுமோ இல்லை அதிகமாக பண்ணுமோ அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் பண்ணலை. இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அது அதில் ஜென்யூனாக பண்ணுவேன். சார் பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாத்துக்குமே ரிசீவ் பண்ணுறாங்க சார். ஒரு புது புதுமுக இயக்குனராக இருக்கட்டும் இல்லை பெரிய படங்களாக இருக்கட்டும் எல்லா படமுமே இப்போ ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 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 அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ரிலேட்டபுளாக ஒரு கண்டென்ட்டான ஒரு படங்கள் இருக்கும்போது அவங்க இன்னும் அதை வரவேற்கப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் முதல் படத்திலே வந்து எப்படி என்னோட லைஃப்பில் நடந்ததுங்கிறத தாண்டி என்னோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே இதை கடந்து வந்திருப்போம். கார் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அதை தாண்டி வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஈகோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் பேசும்போது அவங்க அவங்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்லும்போது சரி இது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஸோ இது ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்னு எங்களுக்கு முடிவு பண்ணோம். ஸோ அதை வச்சு தான் இது அப்படின்னு வரும். இது எழுதி முடித்தோடனேயே வந்து இந்த கதைக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்ரோச் பண்ணி கதை சொல்லும் போதே இவர் இம்மிடியேட்டாக உடனே ஓகே சொன்னாங்க. தென் ஒரு ஒன் மந்த் கழிச்சு பவுண்டு கேட்டிருந்தாரு. பவுண்டு படிச்சுட்டு அப்போயிலேருந்தே வந்து இந்த கதையில் போய் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கடி மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் வேறு என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவருக்குமே ஆரம்பத்தில் அவர்கிட்ட கதை சொல்லும் போதே அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டார். அந்த தென் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இல்லை அதான் நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான். காருங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆசை கனவுங்கிறத தாண்டி ஒரு அத்தியாவசிய பொருள் ஆகிடுச்சு. ஒரு ஃபேமிலினா அவங்களுக்கு கார் அப்படின்னு. ஸோ கார் வாங்கும்போது நம்ம முன்னாடி வந்து சில வீடெலாம் பார்ப்போம். பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும், இது எதுக்கு இந்த இடம் விட்டுருக்காங்க, இதில் ஒரு ரூம் கட்டலாமே, இது எதுக்கு வேஸ்ட்டா அப்படின்னு நினப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் இருந்தால் கூட பார்த்தது. ஏன்னா அந்தளவுக்கு காரோட தேவைகள் அதிகமாகிடுச்சு. அது வந்து என்னென்னா அந்த மாதிரியான ஒரு நம்ம ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது இப்போ நம்ம நிறுத்துறதுக்கு ஒரு இடம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை வந்து நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அதை வந்து காரை ஒரு பொருளாக பார்க்குறத தாண்டி நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஆளை பார்க்குறோம். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்போது அது அதை தாண்டி பார்க்கிங்கிறது இல்லாமல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோவை ட்ரிகர் பண்ணுற ஒரு 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 கருவாக ஒரு ஒரு
ஸ்பார்க்காக தான் பார்க்கிங் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது அப்படிதான் அந்த இது டெவலப் ஆச்சு. காரு மட்டும் இல்லை, பைக்காக இருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். பொதுவாகவே இந்த ஈகோன்ற விஷயம் வந்து நிறைய, அதனால நிறைய நியூஸில் நம்ம கேள்விப்படுறோம். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை நடக்குது, நண்பர்களுக்குள்ளே நடக்குது, வெளியில் மற்றவர்கள் கூட. ஸோ இப்போ ரோட்டில் போகும்போது திடீர்னு யாரும் நம்மளை தாண்டி ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னா முறைச்சிட்டு போவாங்க. அது திருப்பி நம்ம முறைச்சி நம்ம திருப்பி போய் அது ஒரு சண்டையாக்குன்னா அது பெருசாக போகும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இல்லை, ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸோடைய இன்ஸ்பிரேஷன் தான் அதில் பார்க்கிங். அவர் சொன்ன மாதிரி ஒரு புதுசு புதிய ஒரு கரு. சார் ரொம்ப சங்கடமான சூழ்நிலை தான் சார். ஏன்னா சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மூணு நாலு நாள் வந்து தண்ணி வடியாமல் இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி காரு வீடுகளுக்குள்ள தண்ணி எல்லாமே போயிருக்கு. ஸோ அது வந்து இதுதான் காரணம், அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அதுக்கு உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உதவுனாங்கன்னா சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வெளியே எல்லாரும் அவங்களுடைய நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கு சீக்கிரமா வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதான் இதுக்கு இல்லை, அந்த டோட்டலாக வேறு மாதிரி இருக்கணுன்றதுக்கு தான் சேலஞ்சிங்காக இருக்கணும். கதையும் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் எல்லோரும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதைன்றனால தான் எனக்கு இது கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுக்கு ரீசன். எனக்குமே என்ன, நான் வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும், ஆடியன்ஸ் என்னுடைய வேறு சைடையும் பார்க்கணும். இப்போ ஒரு லவ்வர் பாயோ இல்லை பாய் நெக்ஸ்ட் டோரோ இல்லை யதார்த்தமான ஒரு கதை, அதில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்றதை தாண்டி இதில் வந்து ஒரு மெச்சூரான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு ஒரு ஒய்ஃப், அப்புறம் இப்படி ஒரு கீழே ஒரு டெனண்ட்டு, இப்போ பார்க்கிங்னால ஒரு பிரச்சனை வருது, எனக்குள்ளே இருக்கிற ஈகோ வெளியே வருது, ஒரு கிரே ஷேடு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்தது. ஸோ அடுத்தடுத்து படங்களும் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றது தான். அதே நேரத்தில் மக்களுக்கும் அது என்டர்டெய்னிங்காக இருக்கணும், போய் ரீச் ஆகணும், கனெக்ட் ஆகணுன்ற ஒரு ஆஸ்பெக்ட்லாம். எம்எஸ் பாஸ்கர் சார் அவரும் இன்னொரு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் இன்னொரு ஹீரோன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இல்லைன்னா இந்த கேரக்டர் இல்லை, இந்த கேரக்டர் இல்லை அந்த கேரக்டர். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இந்துஜா பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரமா அம்மா எம்எஸ் பாஸ்கர் சார் ஒய்ஃபா, அப்புறம் பிரார்த்தனா அவங்களுடைய டாட்டராக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இளவரசு சார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஏதாவது ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டு வாசலில் வந்து ஒரு அயன் கடைக்காரராக ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவருமே ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுவார். ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த கதைக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் நண்பராக நெய்பராக ஒருத்தர் நடிச்சிருப்பார். ஸோ அவருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து அது ஒரு இந்த கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான ஒரு கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் டைரக்டர் அப்படி தான் எழுதியிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு கதை சொல்லும் போது நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு சொன்னாங்க, ரெண்டே கால் மணி நேரம் பார்க்கிங் பத்தி என்ன அவங்க சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. எனக்குமே அவர் ஃபர்ஸ்ட் அந்த லைன் சொல்லும் போது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல் கதை அவர் திருப்பி நரேட் பண்ணும்போது அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன். அதுதான் உண்மையாக சொல்லணும்னா. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பாடியன் சொல்கிற மாதிரி அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் மாதிரி உண்மையாகவே அவ்வளோ விறுவிறுன்னு போச்சு ஸ்க்ரீன் பிளே அவர் நரேட் பண்ணும்போது. பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன், என்னென்னா அது ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக போய் கனெக்ட் ஆகும், எல்லோரும் ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்க. முன்னாடி இவர் சொன்ன மாதிரி பார்க்கிங்கிற ஒரு பிரச்சனையை தாண்டி ஈகோ தினசரி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம தாண்டி போகிற சிச்சுவேஷன்ஸ், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டோடனே அந்த பவுண்டு படித்தோடனே எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மனசில் பட்டுச்சு. இல்லையே சார், இல்லை சார், இந்த வருஷம் நிறைய சின்ன படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்கள் நல்லா ஓடி இருக்கு. புது இயக்குநர்கள் தான் நிறைய பேர், உதாரணத்துக்கு குட் நைட் சொல்லலாம், அப்புறம் போர் தொழில் சொல்லலாம், அப்புறம் டடா சொல்லலாம், அப்புறம் நிறைய அயோத்தி நிறைய படங்கள் சொல்லலாம் சார். உதாரணத்துக்கு அவங்க அடுத்த படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே சார்.
இல்ல சார், மார்க் ஆண்டனி படம் எடுத்து ஆதிக்கு அவர் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு படம் பண்ணிட்டாரு சார். சார் கதைக்கு என்ன பட்ஜெட்டோ அதுதான் சார் ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து பெரிய ஹீரோஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி பட்ஜெட்டும் பெருசாகுது. இன்னொன்று வந்து இப்போ பார்க்கிங் மாதிரி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பட்ஜெட் தான். ஸோ ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட் படம்னு இதை சொல்லலாம். பெரிய பட்ஜெட் படம்ன்றது வந்து ஆர்டிஸ்ட்டை பொறுத்தும் டெக்னீஷியன்ஸை பொறுத்தும் அது உள்ளே வர அது காஸ்ட்டை பொறுத்து தான் அது பெருசாகுது சார். இன்னொன்று வந்து இப்போ களம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு செலவு பண்ணி தான் ஆகும். எனக்கு நெப்போட்டிசம் இருக்குன்றீங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேக்குறீங்களா? இன்னொரு ஒரு வாட்டி கேளுங்க. சரி, ஓகே, சரிங்க. சார் இப்போ ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறதுனால உதாரணம் பக்கத்துலேயே இருக்கிறனால சொல்கிறேன். இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் பேர் சினிஷ். ஸோ சினிஷ் வந்து ஆல்ரெடி ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட் தான் ராம். ஸோ இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா கதையை இவர்கிட்டேன்னு வாங்கி அவரே டைரக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு புது டேலண்ட்டை கொண்டு வரணும், கதை அவர் எழுதியிருக்காரு, அவருக்குள்ளே டேலண்ட் இருக்குன்றதுனால தான் அவர் ராமை வந்து டைரக்டராக என்ன சொல்கிறது டைரக்டராக்கி அவரோட ப்ரொடக்ஷன்லேயே அவரோட பேனர்லேயே ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல படத்தையும் எடுக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. ஸோ உதாரணமாக இவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்காக தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க. எல்லாருமே கேட்குறது நல்ல கதை, இந்த கதைக்கேற்ற இப்போ செலவு பண்ணுங்கள், அது கரெக்டாக நல்ல ப்ராஜெக்டாக நல்லபடியாக பண்ணி கொடுக்குன்றது தான் எல்லா தயாரிப்பாளர்களுடைய கருத்தும் அவங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. நான் சைன் பண்ணிட்டேனா? என்ன சைன் பண்ணிட்டேன்? ஓ, சைன் பண்ணிட்டேன்றீங்களா? நான் சைன் பண்ணிட்டேன்னு இல்லை சார். சார் முதல்ல நானும் அப்படி தான் சார் இருந்தேன். இப்போவும் இப்போவுமே எனக்கு அந்த பயம் இருக்கும் சார், எப்போவுமே அந்த பயம் இருக்கும் சார். ஏன்னா ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது நம்ம சேலஞ்சஸும் நம்மளுடைய எதிர்கொள்கிற விஷயங்களும் பெருசாகிட்டே தான் போகும். அதுதான் வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். இப்போ இவர் அடுத்த படம் ஹிட்டு கொடுத்தாலும் இல்லை இன்னொரு அதுக்கு அடுத்த படம் ஹிட்டு கொடுத்தாலும் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற குவெஸ்டின் மார்க் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கான அந்த ஒரு 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 ஃபீல் இருக்கும். கரெக்டாக அடுத்தது பண்ணிடணும், பண்ணிடுவோமா, என்ன நடக்கும் அடுத்தது அப்படின்ற கேள்விக்குறி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் சார். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்பவுமே தெரியாது. ஸோ எனக்குள்ளேயுமே அந்த பயம் இருக்குது. அடுத்து படம் பண்ணுறதுனால நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்றலாம் கிடையாது. ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அதுக்குள்ளே இருந்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற வரைக்கும் அந்த பயமும் அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டே தான் சார். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஜிஜு சன்னி அவர் வந்து மலையாளத்தில் ஒரு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு, தமிழில் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். ஸோ அவருமே வந்து இந்த படத்தில் வந்து இவ்வளோ நாங்கள் பிளான் பண்ணபடி வந்து படம் நாங்கள் எழுதினதும் சரி அதை எடுத்த விதமாகவும் எழுதுனதும் சரி எடுத்த விதமாகவும் நாங்கள் குறிப்பிட்ட நாங்கள் பிளான் பண்ணதுக்குள்ளே முடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு காரணம் பலமாக இருந்தார். அண்ட் அஃப்கோர்ஸ் அவருடைய விஷுவல் இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது, கேமரா இருக்கா படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அது அவருக்கு அந்த கிரெடிட் கண்டிப்பாக போய் சேரணும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சாம் சிங்கர்ஸ் அவர் நிறைய படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த படத்துக்குள்ளே வராருங்கும் போதே இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக போகும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி அவர் வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு ரெண்டு பாடல் இருக்குது, இருந்தாலும் அந்த பாடல்களை தாண்டி வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னைக்கு படம் இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு படம் ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிது அப்படின்னா அவரோட மியூசிக் இருக்கிறது வந்து அதே மாதிரி படத்தோடைய எடிட்டராக இருக்கட்டும் மற்ற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய 100% வந்து இந்த படத்தில் கொடுத்து எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த படம் எழுதுனது அப்படியே எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதான் சார், இப்போ அடுத்தது வந்து அடுத்தது லப்பர் பந்துன்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன் சார். இது வரைக்கும் நீங்கள் சிட்டியில் இருக்கிற ஒரு பையனாக பார்த்துருப்பீங்க. முதல் தடவையாக ஒரு ஒரு ரூரல் அதாவது ஒரு ஊர்க்கார பையன், ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல் ஆன் ஆக்ஷன் படம் டீசல் அப்படின்ற ஒரு படம், அதுவும் ஷூட்டிங் முடிச்சிட்டோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு
கண்டென்ட் உள்ள ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கும் டீசல். ஸோ அதுக்கடுத்து அடுத்தடுத்து கதைகள் கேட்டுட்ருக்கேன் சார். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி பண்ணதை விட கண்டிப்பாக அதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸும் இயக்குநர்களும் ராமாரி புதுமுகமாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி இருக்கிற டேரக்டர்ஸ் தான் என்கிட்ட வரும்போது அதை நான் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணி அதை நான் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் சார். நாங்கள் இது வரைக்கும் நிறைய தியேட்டர்ஸ் விசிட் பண்ணிட்டோம் சார். தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள், மதுரை, திருச்சி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் நிறைய முக்காவாசி பெரும்பாலும் எல்லா தியேட்டர்ஸ்லையும் ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்குறாங்க. அண்ட் படம் முடிச்சுட்டு எல்லாருக்கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸும் அந்த கைத்தட்டல்களும் ரொம்ப எங்களை நிகழ வைக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் கொடுத்துருக்குற அந்த வரவேற்புக்கும் அன்புக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இல்ல சார், நிறைய படங்களுக்கு ஆன்லைன்ல ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க சார். நீங்க ஒருவேளை பார்த்து மிஸ் பண்ணிருக்கலாம். பெரிய படங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி மாண்டேட்டரியா போடுறாங்க. நல்லா பண்ணியிருக்கக்கூடிய நல்ல சின்ன படங்களுக்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க சார். சார், பெரிய படங்கள்னு நீங்க எடுத்துக்கும் போது அது வந்து ஒரு மேண்டட்ரியான ஒரு விஷயமா எடுத்து போடுற ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கு சார். அதனால அவங்க எடுத்து போடுறாங்க. யூஎஸ் கலெக்ஷன், இந்த கலெக்ஷன், ஓவர்சீஸ் கலெக்ஷன் தனித்தனியாக போடுறாங்க சார். சின்ன படங்கள்னு வரும்போது அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பண்ணாது சின்ன படம் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதை வந்து எக்ஸைட்டிங்கான ஒரு நம்பர் இருந்தால் தான் ஆடியன்ஸ்க்கும் இவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சின்ன படங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு அதை தாண்டி ஒரு 10 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணால் கூட அது ப்ராஃபிட் தான் சார் ப்ரொடியூசருக்கு. தேங்க்யூ சார்.